தயாரிப்பாளர் சங்கம் விதித்த தடையை நீக்கக்கோரி நடிகர் விஷால் 24 மணி நேரம் கெடு விதித்து கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். கடந்த 2017 மற்றும் 2019 ஆண்டு வரையிலான தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக விஷால் இருந்தார். அப்போது பல்வேறு முறைகேடுகள் ஈடுபட்டதாக நேற்றைய தினத்தில் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். அதில் கிட்டத்தட்ட 2017 மற்றும் 2019 ஆண்டு வரையிலான அந்த காலகட்டத்தில் 12 கோடி சங்கத்திற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விஷால் மீது பகிரங்க குற்றச்சாட்டை வைத்திருந்தார். அதே போல விஷால் நடிக்கக்கூடிய ஒப்பந்தமாகக்கூடிய அந்த புதிய படங்கள் குறித்து தயாரிப்பாளர் சங்கத்துடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். இந்த அறிக்கைக்கு தான் நடிகர் விஷால் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அந்த அறிக்கை விஷால் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் பத்திரிகை செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஆடிட்டர் அவர்களின் அறிக்கை மற்றும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இது நாள் வரைக்கும் சங்கம் சார்பாக என்னிடம் முறையாக எவ்வித விளக்கமும் கேட்காத நிலையில் தங்களின் இப்படி ஒரு செய்தியை, பொய்யான செய்தியை பத்திரிகைகளில் வெளியிடுவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அந்த காலகட்டத்தில், அவர் தலைவராக இருந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தினார் என்பதையெல்லாம் அவர் விரிவாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எவ்வித தவறும் செய்யாத பட்சத்தில் தாங்கள் என் மீது தீர்மானம் நிறைவேற்றியதாக பத்திரிகை செய்தி ஏற்புடையதல்ல என்பதும் பகிரங்கமாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சங்கத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு சங்கத்தின் வருவாயை ஈட்டுவதற்காக சங்க பொறுப்பாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக ஒப்புதல் அளித்து இளையராஜா 75 என்ற மாபெரும் நிகழ்ச்சியை நடத்தி சங்கத்திற்கு பாராட்டுதலும் பெற்றிருக்கிறோம் என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு பல்வேறு கேள்விகளை அவர் எழுப்பியிருக்கிறார். அதில் என்னை வைத்து படம் எடுக்கும் தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் ஏன் தயாரிப்பாளர் சங்கத்தில் கலந்தாலோசிக்க வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மேலும் விஷால் என்ற நடிகருக்கு தயாரிப்பாளர் சங்கம் விடுக்கும் மறைமுக ரெட் கார்டா என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் என் மீது தனிப்பட்ட ரீதியில் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி சங்கத்தின் தற்போதைய நிர்வாகிகள் இக்கடிதம் பெற்ற 24 மணி நேரத்திற்குள் தங்கள் வன்மத்தினால் அனுப்பிய பத்திரிகை செய்தியை திரும்ப பெற்று பதிலளிக்க வேண்டும், இல்லையெனில் சட்ட ரீதியாக நான் எதிர்கொள்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.